ஸ்டாலின் என்ன சொன்னார் கேளு, சீமான் என்ன சொன்னார் கேளு, வேற மற்ற பிரபலங்கள் எல்லாம் சொன்ன கேளு, யாரும் தெரியாதவர்களை பற்றி என்னை பற்றி அதை பற்றி கேள்வியே விட்டுருங்க. அதை புரியுதுங்களா? நான் அதை பேட்டிலாம் ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் பேட்டியே அவங்க பேட்டிலாம் கேட்குறதே இல்லை. நான் வந்து என் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் பதில் சொல்ல முடியும். போகிற வரவங்களாம் பதில் சொல்ல முடியுமா? கண்டவங்களாம் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ திராவிட மாடல்னு சொல்லிட்டு, திராவிடன்றது ஒரு அருமையான பேர். ஆனால் அந்த அருமையான பேரை குட்டிச்சோறாக்கி ஒரு திராவிடத்துக்கே இழுக்கு ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இவருடைய செயல் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு அட்டுழியமான ஒரு அரசாங்கம் சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக இந்த விடியாத அரசு தான் இல்லை. ஸ்டாலினோட இருந்து நீங்கள் ஓபிஎஸ்ஸு, இது ஸ்டாலின், ஓபிஎஸ்ஸு, டிடிவி, அதுக்கப்புறம் திருமதி சசிகலா, இவங்க எல்லாம் இந்த வகையாரெல்லாம் போய் சேர்ந்துட வேண்டியதான ஒற்றுமையாக செயல்படுங்க. நீங்கள் ஓபிஎஸ்க்கு வந்து எல்லா வகையிலையும் வந்து திமுக உறுதுணையாக இருக்குது. அதுக்கு நன்றி கடனாகத்தான் இந்த மாதிரி வந்து ஒரு பிரேசிங், அதாவது ஒரு வாழ்த்துப்பா வந்து பாடுற ஒரு நிலைக்கு வந்துட்டேன். நீ பேசிட்டு போயிடுவியா? நான் உன்னை ஆளை வச்சு அடிப்பேன். நீ இந்த சைடு வருவியா? நான் உன்னை விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கைத்தேர்ந்த அரசியல்வாதிகள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் கிடையாது. அண்ணாமலையும் சரி, அதே போன்று பிடிஆர் சரி, ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து ட்விட்டரில் வந்து மோதல், அதே போல் வந்து கருத்து மோதல்கள், இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கூடாத விஷயம். ஒரு மோசமான, அதுவும் வந்து பார்த்தா ஒருமையில் திட்டுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து ஏடாகுடமாக திட்டுறது, பொச்சையான வார்த்தைகள் திட்டுறது, அப்புறம் வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸு, இதெல்லாம் பார்த்தா முடிந்தவரையில் முற்றிலுமாக தவிர்க்கணும். அதான் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு ஒரு அழகான விஷயம். தமிழக அரசு புதுமை பெண் திட்டம்ன்றதை தாலிக்கு தங்கம் திட்டத்தை மாற்றி ஒரு புதிய திட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறோம்? தாலிக்கு தங்கம்ன்றது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது, இதை பேரை மாற்றிருக்காங்க. இல்லை, இப்போ 2011 இதே இது புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரையில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே ஒரு கஷ்ட நிலை, கிராமங்களிலும் சரி அதே போல் நகரங்களிலும் சரி, இந்த ஏழை எளிய நடுத்தர பெண்கள் அவர்கள் வந்து ஒரு திருமணத்திற்கு ஒரு பணத்தை கூட அவங்களால் வந்து பிரட்ட முடியாது, தாலிக்கு தங்கம் வாங்க முடியாத நிலை. ஏன்னா ஒரு 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 தலைவர் ஒரு அடிமட்டத்தினுடைய மக்களுடைய மனநிலை, அது குறிப்பாக தாய்மாருடைய மனநிலை, குறிப்பாக பெண்களுடைய மனநிலையை உணர்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அதனால தான் வந்து இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இந்த திட்டம் கிடையாது. இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் வந்து அம்மா ஒரு பிரத்யேகமாக இது எப்படி வந்து ஒரு சாத்தியக்கூறு இருக்குதுன்னு எல்லாருமே வந்து வியப்பறினாங்க. ஒரு தங்கத்தை போயிட்டு வந்து எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும்? கேஷ் கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், ஆனால் தங்கத்தை போய் கொடுக்க முடியாது. ஆனால் முடியாத இது கூட முடித்து காட்டுகின்ற வல்லமை படைத்த ஒரே தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா தான். நம்முடைய புரட்சி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணாங்க தேர்தல் வாக்குகள், அதாவது அரை கிராம், அதாவது வந்து 4 கிராம், யாருக்குன்னா வந்து பட்டதாரி அல்லாதோர் பெண்கள், அதே போன்று பட்டதாரி முடித்திருந்தால் 8 கிராம். இது வந்து 2011 ஆரம்பித்த திட்டம். நீங்கள் அப்படியே வந்து வியந்து பார்ப்பீங்க, அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பீங்க. எவ்வளோ பணம் இதுக்கு செலவு பண்ணணும் தெரியுமா? நாங்கள் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் வந்து இதில் வந்து பயன்பெற்றாங்க. 14 லட்சம் பெண்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். ஆனால் செலவு பண்ண பணம் வந்து 7000 கோடி ரூபா, 1 கோடி 2 கோடி இல்லை, 7000 கோடி ரூபா. சரி, தங்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1 டன்னா 2 டன்னா? 7 டன் தங்கம். 7 டன் தங்கம்னா தெரியும்ல, 1 டன் எத்தனை இது வரும், கிலோ வரும்? பரவாயில்ல, கணக்கில் நல்லா இருக்கு. 1000 கிலோ சவுண்ட் கொடுக்க, 1000 கிலோ வந்து 1 டன். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 டன் தங்கத்தை கொடுத்த ஒரு தங்க தாரகை, ஒரு தங்கமன தலைவி, புரட்சி தலைவி ஆகும். அந்த திட்டத்தை சின்ன பின்னமாக்கிட்டு, அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ புதுமை பெண் என்ற ஒரு திட்டம், அந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க 1000 ரூபா. சரி, அது எய்டட் ஸ்கூல் என்ன பண்ணுச்சு? பணக்கார பசங்களை எல்லாம் படிக்கிறாங்க, பணக்கார மாணவ மாணவர்கள் படிக்க மாணவர்களை படிக்கிறாங்க. அது இப்போ எய்டட் ஸ்கூல் கிடையாது. அது அதே போன்று மற்ற மாணவர்களுக்கும் அது கிடையாது. அது இது எல்லாருக்கும் வந்து அதை வந்து விரிவுபடுத்த வேண்டியதானே. அதை சரி, அந்த ஒரு திட்டத்தை வந்து ஏன் க்ளோஸ் பண்ணிக்கணும்? கிட்டத்தட்ட வந்து ஒரு மகத்தான திட்டம், தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக இருக்கின்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி வந்து யானை பசிக்கு சோழ பொறி போல் இன்றைக்கி வந்து ஏதோ 1000 ரூபா இன்றைக்கி வந்து கொடுக்குறேன்னு சொன்னால், தமிழ்நாட்டு பெண்கள் சரி நிச்சயமாக சரி
அவர்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக 10 வருஷத்துக்கு மேலே அனுபவித்த அந்த திட்டத்தின் மூலம் வந்து பல 17-14 லட்சம் பேர் பயன்பெற்றவர்கள், வருங்காலத்திலே பயன்பெறக்கூடியவர்கள் எல்லாம் வந்து அவருடைய எதிர்காலத்தை வந்து இன்றைக்கி வந்து கேள்விக்குறியாக்கிவிட்ட இந்த அரசை பொறுத்தவரையில் அந்த பெண்களுடைய அந்த ஒரு கோபத்திற்கு நிச்சயமாக வந்து தாய்மாருடைய கோபத்திற்கு இந்த அரசு வந்து நிச்சயமாக ஆளாகும். என்னென்னு சொன்னால் இன்றைக்கி 50,000 ரூபா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 50,000 ரூபா இன்றைக்கி கொடுக்க சொல்லுங்கள். இன்றைக்கி யாராவது டிகிரி முடித்தா 50,000 ரூபா, ப்ளஸ் டூ முடித்தா 25,000 ரூபா. அதை அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடியார் வந்து என்ன பண்ணார், அரசவரன்றதை 1 சவரமாக்குனார். இன்றைக்கி ப்ளஸ் டூ முடித்தா கூட, இன்றைக்கி அப்போது ப்ளஸ் டூ முடித்தாலும் 1 சவரம், அப்புறம் டிகிரி முடித்தாலும் 1 சவரம், அமௌண்ட்டு தான் வேரியேஷன் இருக்கும், 25,000 ரூபா 50,000 ரூபா சொல்லிட்டு. இப்படி ஒரு மகத்தான திட்டம், அதை அமல்படுத்துறது விட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த திட்டத்தை வந்து மூடுவிழா பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதனால் அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கி லேப்டாப் இன்றைக்கி இன்னும் தரல. லேப்டாப் வந்து ஒரு மகத்தான திட்டம், வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் வந்து மாணவ மாணவர்கள் வந்து எல்லாமே பயன்பெற்ற ஒரு திட்டம் அது. எய்டட் ஸ்கூலுக்கு கூட கொடுத்தோம் சைக்கிள், எய்டட் ஸ்கூலுக்கு கூட கொடுத்தோம் எய்டட் ஸ்கூலுக்கு கூட சைக்கிள் கொடுத்தோம். அந்த சைக்கிளை இன்றைக்கி வந்து பெயிண்ட்டை மாற்றி இன்றைக்கி ப்ளூ கலரில் மாற்றி லேபிளில் மாற்றி இன்றைக்கி ஏதோ இவங்க வந்து கொண்டு வந்த மாதிரி ஒரு மாயை இன்றைக்கி உருவாக்குறாங்க. சைக்கிள் கொண்டு வந்து யாருன்னா குழந்தைங்களுக்கு கூட தெரியும், அம்மா தான் என்னுவாங்க. லேப்டாப் யார் கொண்டு வந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட தெரியும், அம்மா தான் கொண்டு வந்தாங்கன்னு. அதே போல் இன்றைக்கி வந்து ஒரு பவர் ஃபைனான்ஸ் கார்ப்ரேஷன் மூலமாக ட்ராப் அவுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது பிள்ளைங்க வந்து தொடர்ச்சியாக படிக்கணுன்றதுக்காக வருஷத்துக்கு 6,000 ரூபா கொடுப்போம். அது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் இது கிடையாது, இது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துனா போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், அதாவது மாணவருக்கும் 6,000 ரூபா கொடுத்தோம். அது கிட்டத்தட்ட அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கேகே நகரில் அம்மா உணவகம், மகத்தான திட்டம் அம்மா உணவகம், அதையும் வந்து இன்றைக்கி வந்து மூடுதலாக பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி மக்களுக்கு ஒரு நேரடியாக வந்து பயன்பெறுகின்ற ஒரு சமூக நீதின்ற அடிப்படையில், ஒரு சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு மக்களுடைய அந்த பல்ஸ் அறிந்து, தாய்மாருடைய பல்ஸ் அறிஞ்சு, மாணவ மாணவருடைய பல்ஸ் அறிஞ்சு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதையெல்லாம் மூடுவிழா பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து புதுமை பெண் ஒரு திட்டம், அந்த திட்டம் இன்றைக்கி ஏன் தாலிக்கு தங்கத்தை அமல்படுத்துங்களா, அதே வந்து ஒரு டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தானே வந்து எப்படி இருந்தாலும் மேரேஜ் ஆக போகுது, இப்போது மேரேஜ் ஆகும்போது அந்த அதில் வந்து பயன்படுவாங்கள்ல. அப்போ 50,000 ரூபா வாங்குறது பெருசா, அப்புறம் 25,000 ரூபா வாங்குறது பெருசா, 50,000 ரூபாவோட 1 சவரம் நகை வாங்குறது பெருசா, 25,000 ரூபாவோட 1 சவரம் நகை வாங்குறது பெருசா, 8 கிராம் வாங்குறது பெருசா, ஏதோ 1,000 ரூபா மட்டும் கொடுத்துட்டா புகழ்ந்துருவாங்களா அவங்கள? அதுக்கு ஒருத்தர் புகழ்றார் உலகத்திலே, யார்? திமுகவுடைய ஐக்கியமான யார்? ஓபிஎஸ்னுடைய அருமை மைந்தன், மனப்பூர்வம் அந்த இடத்த ஆரம்பிக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு மாபெரும், அதாவது டிஎம்கேல போய் சேர்ந்துருங்களா, டிஎம்கேல போய் சேர்ந்துருங்களா, போங்க டிஎம்கே போங்க, அதான சொல்லுங்க ஒற்றுமையாக செயல்படுன்னு. ஸ்டாலினோடு இருந்து நீங்கள் ஓபிஎஸ்ஸு, ஸ்டாலின் ஓபிஎஸ்ஸு, டிடிவி, அதுக்கப்புறம் திருமதி சசிகலா, இவங்க எல்லாம் இந்த வகையாரெல்லாம் போய் சேர்ந்துட வேண்டியதான, ஒற்றுமையாக செயல்படுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 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 அரசை பாராட்டுறாங்கன்னா, இதை விட வந்து ஒரு அம்மாவுக்கு செய்கின்ற துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற துரோகம் நிச்சயமாக அந்த ஓபிஎஸ் சார்பில் ஓபிஎஸ் மைந்தனாக இருக்கின்ற அவர் வந்து, அதனால் வந்து அவர் வந்து நன்றி கடன் செலுத்துறாரு. அவங்க அப்பாவுக்கு ஓபிஎஸ்க்கு வந்து எல்லா வகையிலையும் வந்து திமுக உறுதுணையாக இருக்குது, அதுக்கு நன்றி கடனாகத்தான் இந்த மாதிரி வந்து ஒரு பிரைசிங், அதாவது ஒரு வாழ்த்துப்பா வந்து பாடுற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அரசாங்கத்தை பொறுத்தவரை வந்து மக்கள் அரசாங்கம் கிடையாது, திராவிட மாடல் சொல்லிட்டு, திராவிடன்றது ஒரு அருமையான பேர், ஆனால் அந்த அருமையான பேரை குட்டிச்சோராக்கி ஒரு திராவிடத்துக்கே இழுக்கு ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இவரோட செயல் இருக்குது. அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி சோசியல் மீடியா எடுத்தேன்னா இன்றைக்கி அந்த அருமையான பேரை வந்து இன்றைக்கி வந்து திராவிட மாடல் இவங்க வச்சுட்டு, அந்த திராவிட மாடலினுடைய ஆட்சினா சிறப்பாக இருக்கும், ஆனால் ஒழுங்கினமாக அதுபோல் இப்போ சட்ட ஒழுங்குலேருந்து எல்லாவற்றிலும் மக்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து கஷ்டப்படுகின்ற அளவுக்கு ஒரு ஆட்சி நடத்திட்டு, அந்த ஆட்சிக்கு பேர் வந்து திராவிட மாடல். அப்போ திராவிடத்தை வந்து பார்த்திங்கன்னா அதை முற்றிலுமாக வந்து ஒரு கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆளாக்கியது
இந்த திராவிட முன்னேற்றத்துக்கு விடிய அரசு. எனவே வாக்களித்த மக்கள் இன்றைக்கும் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி அந்த பகுதி மட்டுமல்ல, இன்றைக்கி வரி ஏற்றிட்டாங்க, கவுன்சிலருங்க அட்டகாசம் தாங்க முடியல, கள்ள கொட்டினா போய் உடனே ஜெயி விட்டு நோட்டீஸை கொடுத்து வசூல் பண்ணுறாங்க. இன்றைக்கி அடிப்படை கட்டமைப்பில் ஃபெயிலரு. அது வந்து இப்போ ஒரு சினிமா சார்ந்த ஒருத்தர் வந்து அவர் வந்து இந்த பிளாஸ்டிக் இதை வச்சு போட்டு அவரை வந்து கொலை பண்ணுறாங்க. ட்ரெயினில் போனால் அடிக்கிறான், ட்ரெயினில் போனால் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, ரோட்டில் நின்று போலீஸ்காரன் வெட்டிட்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஜெயிலர் தாக்கப்படுறாரு. இன்றைக்கி யார் இன்றைக்கி தாக்கப்படல இன்றைக்கி சொல்லுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டு மொத்தமான ஒரு அட்டுழியமான ஒரு அரசாங்கம் சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக இந்த விடியாத அரசு தான். இல்லை, ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழு வழக்கிற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதை உங்கள் தரப்பில் என்ன நடவடிக்கை? இதை பொறுத்தவரை இப்போது ஒரு உயர்நீதிமன்றத்தில் வந்து நீதி நிலைநாட்டப்பட்டது ஒரு சட்டத்தின்படி. அதே போன்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வகுத்து தந்த அந்த மயிலாபடி சரியான பாதையில் நாங்கள் போகிறதுனால அந்த வகையில் எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடச்சிது. ஒரு சட்டத்தின்படி வந்து நாங்கள் போனதுனால நல்ல தீர்ப்பு கிடச்சிது. அதனால் ஒரே விஷயம் சொல்கிறேன், அவங்க உச்சநீதிமன்றம் போட்ட கேவிட் போட்டிருக்கோம், அதனால் எது இருந்தாலும் சரி ஒரு சட்டப்படி நாங்களும் வந்து அதை எதிர்கொள்வோம். இல்லை, அதெல்லாம் கட்சி முடிவு செய்யலாம். வேற யாரும் சொன்னதான் கேட்பா, நான் ரெண்டு பேருக்குலாம் பதில் சொல்ற மாதிரி இல்லை. சரி, என் ஸ்டேட்டஸ் வேறோம், சரிதானா? ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி கேளுங்க. சும்மா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இல்லாதால தான் நான் தம்பி ஸ்டேட்டஸ் இருக்காரு. ஸ்டாலின் தான் சொன்னார் கேளு, சீமான் தான் சொன்னார் கேளு, வேறு மற்ற பிரபலங்கள்லாம் சொன்ன கேளு. யாரும் தெரியாதவர்களை பற்றி என்னை பற்றி அதை பற்றி கேள்வியே விட்டுருங்க. அதை புரியுதுங்களா? நான் அதை பேட்டிலாம் ப்ராமிஸாக சொல்கிறேன். பேட்டியே அவங்க பேட்டியெலாம் கேட்குறதே இல்லை நான், புரியுதா? அது மட்டும் மைண்டில் தெரியும். அவர் என்ன பேசினார், எது பேசினார், எதுவுமே நான் கேட்குறது கிடையாது. ஏன்னா பொதுவாக பார்த்தினா ஒரு ப்ராமினென்ட் இருக்குண்ணா பொலிட்டிக்கலில். இப்போது நான் வந்து என் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நான் பதில் சொல்ல முடியும். போகிற வரவங்களாம் பதில் சொல்ல முடியுமா? கண்டவங்களாம் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. யார்? அன்பில் மகேஷா. கொடுத்தது யார்? ஸ்டாலின் முதலமைச்சர் அமைச்சர் கொடுக்குறாரு. கொடுத்தது ஐநாவை கொடுத்தது. எங்களை பொறுத்தவரை ஒரே விஷயம், யூடர்ன் அடிக்கிறதுல ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு கைத்தறிந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது. காலையில் ஒரு கருத்து, மாலையில் ஒரு கருத்து. மாலையில் சொன்ன கருத்து மறுநாள் வைக்கலாம். நேற்று கூட பார்த்துட்டு போய் நீங்கள் ஒரு கல்வியினுடைய ஒரு சிஇஓ வந்து போட்டு திடீர்னு வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அது அது மாதிரி ஒரு ஸ்கீம் போடுறது, அந்த ஸ்கீமை வந்து ட்ராப் பண்ணிடுது. கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட்டு எல்லாம், அதாவது இந்த ஒஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அவருக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ரெடி பண்ணேன்னா திமுக தலைவர் ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலினை நான் கேட்டுக்கிறேன், உதயநிதி ரசிகர் மன்றம் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்துங்க. சரிதானா? உதயநிதி ரசிகர் மன்றம் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்துங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் மினிஸ்டர், சரிதானா? அப்போது அவருடைய புகழை வந்து பாடிட்டே இருப்பார். அதில் வேணால் அவர் பாஸ் மார்க் வாங்கலாம். உடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நிச்சயமாக பாஸ் மார்க் வாங்க முடியாது, ஜீரோவோட கீழே தான். ஐயா, அங்கே ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காரு, அண்ணாமலை வந்து திருவாரூரில் கலைஞருடைய பேரை வந்து ஒரு தெருவுக்கு வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதை வைக்க முடியும், இது வைக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி அவர் சொன்னதுக்கு அவர் அந்த இடத்துல விட்டதே அரசியல் வந்து பொதுவாகவே வந்து விமர்சனங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், அது ஒரு நாகரிகமான விமர்சனங்கள் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு அரசியல் கற்றோர்கள், சான்றோர்கள், அதே போன்று கற்றறிந்தவர்கள்லாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி ஒரு சாக்கடை அரசியலாக போயிடக்கூடாது, சாக்கடை அரசியலாக போயிடக்கூடாது. அதனால் அந்த மாதிரி போனால் மக்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு கேலி கூத்தாக எல்லோருமே எல்லோரையும் பார்க்குற ஒரு நிலைமை இருக்கும். அதனால் விமர்சனம் இருக்கும், ஆரோக்கியமான விமர்சனம். அதை விட்டுட்டு போய்ட்டு நீ பேசிட்டு போயிடுவியா, நான் உன்னை ஆளை வச்சு அடிப்பேன், நீ இந்த சைடு வருவியா, நான் உன்னை விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கைத்தேர்ந்த அரசியல்வாதிகள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் கிடையாது. ஏன்னா இப்போ அது செருப்பு வச்ச சம்பவத்திலும் சரி, அண்ணாமலையும் சரி, அதே போன்று பிடிஆர் சரி, ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து ட்விட்டரில் வந்து மோதல், அதே போல் வந்து கருத்து மோதல்கள்,
இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கூடாத விஷயம். அதனால் ஒரு விமர்சனத்துக்கு விமர்சனம் இருக்கலாம், பேசுங்க, விமர்சனத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் இருக்கணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான, அதுவும் வந்து பார்த்தா ஒருமையில் திட்டுறது, அது மட்டும் இல்லாமல் வந்து ஏடாகுடமாக திட்டுறது, பொச்சையான வார்த்தைகள் திட்டுறது, அப்புறம் வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸு, இதெல்லாம் பார்த்தா முடிந்தவரையில் முற்றிலுமாக தவிர்க்கணும். அதான் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு ஒரு அழகான விஷயம். நான் என்னை பொறுத்தவரை நான் வந்து ப்ரெஸ் பீப்புள்கிட்டையும் சரி நான் அப்படி தான் நடந்துக்கிறேன். நான் என்றைக்கும் கோபப்படுறது கிடையாது, யார் கேட்டாலும் சரி ரீசெண்டாக பதில் சொல்லிட்டு போயிருக்கு. அதுதான் அந்த சைடில் வந்து என்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை தான் நான் மறுபடியும் போய் புரோவிப்பேன் ஒழிய நான் எக்ஸ்ட்ரா வார்த்தை என்றைக்கும் புரோவிச்சது கிடையாது. முதல்ல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம்.